ஒரு காட்டில் ஒரு காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. தான் தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு அன்னப்பறவையை பார்க்குது. அந்த அன்னப்பறவை ரொம்ப வெள்ளையாக இருக்குது. இந்த காக்கா தானும் கருப்பாக இருக்கும், அன்னப்பறவை தான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பறவை அப்படின்னு நினைக்கிது. உடனே அன்னப்பறவைக்கிட்ட போய் சொல்லுது, நீ தான் ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுது, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு கிளியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளியில் ரெண்டு நிறம் இருக்குது, அந்த கிளி தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பறவையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த காக்கா சரி அப்படின்னு ஒரு கிளிக்கிட்ட போய் சொல்லுது, நீ தான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பறவை அப்படின்னு. கிளி என்ன சொல்லுதுன்னா, நானும் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு மயிலை பார்த்தேன், என்கிட்ட ரெண்டு நிறம் தான் இருக்குது, அந்த மயில்கிட்ட பல நிறங்கள் இருக்குது, அந்த மயில் தான் சந்தோஷமான பறவை அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த காக்கா ஒரு உயிரிழி பூங்காவுக்கு போகுது. அங்கே போய் பார்த்தா நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரு மயிலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு இந்த காக்கா அந்த மயில்கிட்ட போய் சொல்லுது, மயில் நீ தான் ரொம்ப அழகாகவும் இருக்க சந்தோஷமான பறவையாக இருக்க, உன்னை தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஆனால் என்னையெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா ஷூ அப்படின்னு விரட்டி விட்ருவாங்க, நீ தான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பறவை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மயில் சொல்லுது, நான் எப்போவுமே நான் தான் அழகாகவும் சந்தோஷமான பறவையாகவும் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய அழகு என்னை ஒரு உயிரிழி பூங்காக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குது. இந்த உயிரிழி பூங்கா மொத்தமும் தேடினேன், என்னால் ஒரு சின்ன காக்கா கூட கூண்டுக்குள்ளே பார்க்க முடியல. அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காக்கா தான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பறவை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த கதையில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவையில்லாத விஷயங்களில் மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு நம்மளை நாம் சோகப்படுத்திக்கிறோம். கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை பார்க்காம மற்றதை பார்த்து நம்ம சந்தோஷத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கணும், என்ன கிடைக்கலங்கிறத பார்க்காம. எப்போவுமே அங்கே ஒருத்தர் இருப்பாங்க நம்மளையோட கம்மியாகவோ இல்லை அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த உலகத்திலேயே யார் சந்தோஷமானவங்க அப்படின்னு கேட்டால், யார் தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தான். இது ஸ்மைல் பயாஸ் கதைகள். நன்றி.